பிரதமர் மோடி தற்போது மக்களவையில் திமுக உறுப்பினர்களை பார்த்து வினவியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் என்று பிரதமர் மோடி தற்போது திமுக உறுப்பினர்களை பார்த்து கூறியிருக்கிறார். आदरणीय सभापति जी, देश देख रहा है, देश देख रहा है, एक अकेला कितनों को भारी पड़ रहा है, एक अकेला कितनों को भारी पड़ रहा है। अरे नारे बोलने के लिए थी, नारे बोलने के लिए थी, उनको बदल करना पड़ता है। जो भी ये बोलता है, जनते पर से आवाज की सभा आदरणीय सभापति जी, एक कन्विक्शन के कारण चला हूं, देश के लिए जीता हूं, देश के लिए कुछ करने के लिए निकला हुआ हूं, और इसलिए ये राजनीतिक खेल खेलने वाले लोग अंत के अंदर वो हौसला नहीं है, वो ढूंढ रहे हैं बचने का रास्ता, खोज रहे हैं। आदरणीय सभापति जी, राष्ट्रपति जी के उम्दा भाषण को, राष्ट्रपति जी के मार्गदर्शक भाषण को, राष्ट्रपति जी के प्रेरक भाषण को इस सदन के अंदर अभिनंदन करते हुए, धन्यवाद करते हुए, आपका भी आभार व्यक्त करते हुए अपनी बात को समाप्त करता हूं। மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களை பார்த்து தங்களுடைய ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளீர்கள் என்று பிரதமர் மோடி தற்போது கூறியிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். மாநிலங்களவையில் குடியரசுடைய உரை மீதான அந்த பதிலளிப்பு ஒவ்வொரு கட்சியின் சார்பாகவும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பிரதமர் மோடியினுடைய உரையும் தற்பொழுது அதில் இடம்பெற்றுள்ள நிலையில், இன்று மாநிலங்களவையில் அவர் பேசிய பொழுது இடதுசாரி கட்சிகளும் திமுக மனிதரும் அவர்களது ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளதை எவ்வாறு என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது பிரதமர் மோடி மாநிலங்களவையில் கூறியிருப்பது அங்கே தற்பொழுது கடும் அமளி ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 356 பயன்படுத்தி எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் காங்கிரஸ் கலைத்துள்ளது. ஆனால் அவர்களுடன் நீங்கள் எப்படி கூட்டணி வைத்துள்ளீர்கள் என்ற ஒரு கேள்வியை திமுக உறுப்பினர்களை பார்த்து தற்பொழுது பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். இது போன்ற விவகாரத்தில் எம்ஜிஆருடைய ஆன்மா நிச்சயமாக வருத்தத்தில் இருக்கும். இதே போல் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் சுமார் 50க்கும் மேற்பட்ட முறை இந்திரா காந்தி 356 பிரிவை பயன்படுத்தி ஆட்சி மாநிலங்களுடைய ஆட்சிகளை குறிப்பாக பிராந்திய தலைவர்களுடைய வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எதுவும் கருத்தில் கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் காங்கிரஸோடு கைகோர்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி மாநிலங்களவையில் முன்வைத்திருக்கிறார். பிரதமர் மோடியுடைய இந்த பேச்சிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து தற்போது மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. காங்கிரஸ் திமுக இடதுசாரிகளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைத்துமே வந்து கடும் கோஷங்களை எழுப்பி மாநிலங்களவையில் தற்பொழுது கடும் அமளியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கருணாநிதி போன்ற தலைவர்களோட ஆட்சியை கலைச்ச கட்சியோட தான் நீங்க இப்ப கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரதமர் மோடி மாநிலங்களவையில பேசியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதாவது அரசியல் ரீதியா ஒரு செயல்பாடு, அது அரசியல் அமைப்பு சட்டத்துல உள்ள பிரிவை பயன்படுத்தி செய்த செயல் அது வேற. ஆனா இவங்க வந்து மொத்த நாட்டையே வந்து மொத்த அரசியல் சட்டத்தில் உள்ள மீதி உள்ள எல்லா பிரிவுகளிலையும் மாத்துறதுக்கு அவங்க இது பண்றாங்க. பொம்மை வழக்குக்கு பிறகு ஆட்சி கலைப்புங்கிறது இப்ப நின்று போச்சு. இப்ப எந்த ஆட்சியும் யாரும் அவ்வளவு சுலபமா கலைச்சிட முடியாது. ஆனா அடிப்படையிலேயே இவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு சமத்துவ மாநிலமான தமிழ்நாட்டுல வந்து இந்துத்துவம் என்ற பேர்ல மன திரும்பத்தை புகுத்தி ஒரே நாடு ஒரே மொழின்னு எல்லா அடிப்படை கொள்கைகளுக்கும் வேட்டு வைக்கிறவங்களோட இவங்க பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போற கட்சியாக காண்பிருக்கு. பழைய கதைகள் வேறு. அந்த காலத்தில் எங்கள் ஆட்சியை கணித்த காலத்தில் நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தோம், அவர்களை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இது ஒட்டுமொத்த மொத்த தேசத்திலும் இது ஒரு வலதுசாரி சிந்தனையை நோக்கி போகிறார்கள். பணக்காரர்களுக்கு மட்டுமே தான் இந்த அரசாங்கம் பணியாற்றுகிறது என்பதை போலதான் பார்க்கும் பொழுது நாட்டு மக்களுக்காக போராட வேண்டிய நிலை இருக்கிறது. இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு விலை கொடுத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்களில் இரண்டு மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்தார்கள். மக்கள் வாக்களித்த பிறகு ஆட்சி அமைந்த பிறகு பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை கலைத்தார்கள். அது சட்டத்துக்கு புறம்பான வகையிலே கலைத்தார்கள். காங்கிரஸ் ஒரு அரசியலமைப்பு சட்ட பிரிவை பயன்படுத்தி கலைத்தார்கள். இவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் சட்டப்படி அதை செய்தார்கள். அதான் இல்ல இப்போ அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு அந்த வரலாற்று நிகழ்வு குறித்து நீங்க குறிப்பிடுறீங்க. அப்ப அப்ப காங்கிரஸ் செய்த செயல்பாடு சரின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது சரின்னு நான் சொல்லல. அந்த காலத்துல நாங்க கடுமையா எதிர்த்தோம்னு சொல்லியிருக்கோம். அதை நாங்க ஏத்துக்கல. 365 பிரிவு இருக்கக்கூடாது என்று போராடிய கட்சிகள் திமுக. எங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த மாநில அரசையும் கலைப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு நம்ம இருக்கக்கூடாது. காரணம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில அமைச்சரும் அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 365 எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தான். அதனால அதை ஏத்துக்கிட்டோன்னு பொருள் இல்லை. ஆனா இவர்கள் செய்வது போல ஒரு ஆட்சியை அமைந்த ஆட்சியை சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி கலைக்கவில்லை என்ற ஒரு இவர்கள் ஆட்சியை கலைக்காதவர்கள் போல பேசுவது தவறு என்பதுதான் அதற்காகத்தான் இருக்கு. இணைப்பில் வந்து பதில் அளித்தமைக்கு நன்றி திரு டி கே எஸ். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் நாம் பேசலாம். சுசித்ரா, இந்த முறை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து பாஜக முன்வைத்து வரும் விமர்சனங்களை ஒரு முறை பதிவு செய்யும். தற்பொழுது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தற்பொழுது குடியரசுடைய உறவு மீதான அந்த ஒரு அதனை அமல்படுத்துவதற்கு தொடர்பான அந்த வாக்கெடுப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த உரையின் போதுதான் பிரதமர் மோடியினுடைய பேச்சு இன்று நடைபெற்றது. நேற்று மக்களவையிலும் இன்று மாநிலங்களவையிலும் நடைபெற்ற அந்த பேச்சின் பொழுது மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியை வந்து மக்கள் தற்பொழுது ஏற்க மறுத்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் தற்பொழுது இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி இன்றைய பேச்சின் பொழுது அவர் முன்வைத்திருந்தார். மேலும் அதிக அளவிலான அதாவது அரசியல் சாஸ்திர பிரிவுகளை துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு செயல்களில் காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்தியர்களுடைய அதாவது வேலை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை காங்கிரஸ் வழங்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி முழுமையான தீவிரமான வேலைகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி தற்பொழுது அவருடைய பேச்சில் முன்வைத்திருக்கிறார். இது தவிர எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து காங்கிரஸோடு கைகோர்த்திருப்பதை வந்து அவர்கள் மீண்டும் மறுயோசனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் பிரதமர் மோடி அவருடைய பேசும் பொழுது இன்று மாநிலங்களவையில் அவர் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.